சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என திமுக அரசிற்கு திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுவிலக்கு தேவை என்ற கருத்தில் அனைத்து கட்சிகளும் உடன்படும் போது எதற்காக டாஸ்மாக் எனவும் திருமாவளவன் கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுத்தால் ஒரே நாளில் டாஸ்மாக் கடைகளை மூட முடியும் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கும் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வரக்கூடிய அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் மகளிர் அணி மூலமாக மது விலக்கை அமல்படுத்தி மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல்வேறு குழுக்கள் அமைத்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளில் திருமாவளவன் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் மது ஒழிப்பு மாநாடு என்ற அறிவிப்பு வெளியானதிலிருந்தே தமிழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை எதிர்த்தே நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு திமுகவையும் அழைப்பு விடுத்திருப்பது சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக சார்பில் 2 மூத்த தலைவர்களும் அதில் பங்கேற்க இருப்பதும் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன், இந்திய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டத்தை இயற்று என முழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை இழுத்து மூடு எனவும் அவர் இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக அவருடைய கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார். அக்டோபர் 2 நடைபெறக்கூடிய இந்த மதுவிலக்கு மாநாடு என்பது திமுக கூட்டணிக்குள்ளாக விரிசலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காகவே இது போன்ற மாநாட்டுகளை நடத்தி வருவதாகவும் திருமாவளவன் மீது பாஜகவினுடைய பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ளலாம். குறிப்பாக மது விலக்கை கோரக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என அறிவித்திருப்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த மாநாடு நடைபெறும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என திமுக அரசிற்கு திருமாவளவன் வலியுறுத்தலை முன்வைத்திருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவில் மதுவிலக்கு தேவை என்ற கருத்தில் அனைத்து கட்சிகளும் உடன்படும் போது எதற்காக டாஸ்மாக் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து இது தொடர்பாக அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கும் வீடியோவை பார்க்கலாம். மதுவிலக்கு சட்டம் இயற்று, தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. மதுவிலக்கு சட்டம் இயற்று, தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு.